ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், ஸ்ரீ விசிட்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சென்னையில் வாட்டி வதச்சிருந்த வெயில் வந்து இப்போ வந்து தணிஞ்சு, நேற்று வந்து பயங்கர பெரிய மழை ஒன்று நல்லா இருந்தது. எல்லா ஏரியாலையும் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை இன்னும் பெய்யணும், ஏன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால் மழை வந்தால் தான் நல்லது. அதே மாதிரி ஒரு சின்ன வேணுகோள் எல்லாருக்கும், இது என்னுடைய சின்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மரம் நடுவோம். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக அந்த நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்காது, அதில் அப்படியே அந்த மலையிலேயே அப்படி அப்படியே ஊர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது தானாக வளர்ந்துடும். ஸோ நான் வருஷம் வருஷம் எப்பயுமே வந்து மரம் வைப்பேன். அதனால் இந்த வருஷம் என்னுடைய வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மரமோ அஞ்சு மரமோ பத்து மரமோ வைங்க. உங்கள் வீட்டில் வைக்க முடியலாம் கூட சரி, தெரு ஓரத்தில் கூட நம்ம போய் வைக்கலாம், வைங்க. இதனுடைய அன்பு வேண்டுகோள் இது. யா, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஓகே, சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதனந்தபுரம். நம்ம அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இப்போது. ஸோ மதனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரவுண்ட் லேண்டில் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 BHK வீடு. ஸோ இப்போ அந்த ஒரு லொக்காலிட்டியில் தான் இப்போ நம்ம வந்து இந்த பெரிய இடம் அது பாருங்கள் தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஒரு சின்ன வீடு, நம்ம அதை பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். ஸோ உள்ளே போவோம், நம்ம வீடு கண்டு வீட்டுக்குள்ளே போகலாம் போகலாம். இப்போ நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மதனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்சல்யா 40 அடி ரோடு, அது பக்கத்தில் வர இந்த ரோடு தான் அது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அரை கிரவுண்ட் லேண்டாக இருக்குது, அப்ரூவ்டு லேண்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே இண்டிஜுவல் விடுங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான், நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம். ஸோ இந்த பச்சை கலர் பில்டிங் இதிலேருந்து அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூமு ஹால் கிச்சனோடு இருக்குது, ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோடு இருக்குது. பார்ப்போம், நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்கிற மாதிரி இடம் இருக்குது, ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கு அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடை விட பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டு மேலே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், சும்மா சின்ன வெளியே ஒரு வராண்டா வச்சுருக்காங்க. இந்த வெளியே வராண்டா வந்து சும்மா ஈவினிங் டைமில் ஏதாவது உட்காரதுக்கு மேலே ஒரு ஃபேன் போட்டு நம்ம உட்காந்துக்கலாம் நம்ம, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம உள்ள வாசலில் என்ட்ரு ஆகிறோம். இந்த வாசலில் என்ட்ரு ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு பெரிய ஹால் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஹால் இது. அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, கிரானைட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சீட் இருக்குது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா இருக்குது, சர்வீஸ் ஏரியா இங்கே கிணறுலாம் இருக்குது, சைடில் சுற்றி வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது, கிணறு இருக்குது, மோட்டார்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கு, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது, பெட்ரூம் எல்லாம் பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. அதே சமயத்தில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு, இந்தியன் டாய்லெட் வச்சிருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு டைனிங் கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஸ்பேஸிஸாக இருக்கையா, கிச்சன் வந்து இப்போ வச்சு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டைனிங் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஒரு ஹாலாக ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், இந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே ஹாலாக அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த சைடில் வந்து நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை கிரவுண்டில் வந்து டபுள் பெட்ரூமோட உங்களுக்கு இருக்குது. ஸோ இது இன்னொரு பெட்ரூம் இது, போகிறோம் வச்சிருக்காங்க.
இந்த பெட்ரூம் நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்கு, நல்லா தெரியும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுரடி லேண்ட் உங்களுக்கு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாலில் வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலையும் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு போர்ஷன் கட்டியிருக்காங்க. ரெண்டுக்கு நம்ம விடுறதாலும் விடலாம். ஸோ நம்ம வீட்டை சுற்றி வர்றதாலும் இப்படி சுற்றி அப்படி வரலாம். ஸோ மாடிக்கு போகிறதுக்கு படி இப்படி வச்சுருக்கு. ஸோ என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20x60 சைஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மாடிக்கு வந்துட்டோம். ஸோ மாடி சேஃப்டி இருக்கிறதுக்காக கிரில்லாம் போட்டுச்சுருக்காங்க சுற்றி. ஸோ இந்த இடமும் யூஸ் பண்ணலாம், மேலே ஷீட் போட்டுச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம் மாதிரி போட்டுச்சுருக்காங்க இந்த வீட்டை. யாருக்காவது வாடகை வரணும் அப்படின்னு சொன்னால் கூட வாடகை வரலாம், சொன்னதாக ஒரு போர்ஷன். இல்லை எடுத்து நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் ஸ்பேஷியஸ் லேண்ட் இருக்குது, வேக்கண்ட் இடம் இருக்குது. இங்கே டேங்க் இருக்குது. ஸோ ஒரு காமன் பாத்ரூம் இங்கே மேலேயும் இருக்குது. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மெயின் ரோட் ஆக்சஸ் நியர்பை இருக்குது, பஸ் ட்ராவலிங் ரூட் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 20x60 சைஸாக அப்ரூவ்டு லேண்டாக இருக்குது. அதேமாதிரி வந்து இதனுடைய மதிப்பு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க, 70 lakhs அதனுடைய மதிப்பு. ஸோ யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தோடுதோ நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம பார்க்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து பார்க்கலாம், கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பாருங்க. நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள் ஸ்ரீவி சிட்டின்னு சொல்லிட்டு, எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி சிஐடிஐ சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கண்டிப்பாக அதில் கிடைக்கும், பார்ப்போம். அதேமாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க, என்னுடைய நம்பரில் இருக்கும், நீங்கள் கூப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசலாம். அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம போஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் பேசணும் அப்படின்னா கமெண்ட் கூட பண்ணலாம். யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் கூப்பிடுங்க. தேங்க்யூ, பை.